நண்பர்களுக்கு வணக்கம் பைட்ரி படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்களின் வரலாறு தொடரின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ ரூட்செயில்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு குடும்பம் எப்படி உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்தது அவங்களோட வரலாறு என்ன அவர்களுக்கு இவ்வளவு அதிகாரமும் பலமும் எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பணம்னா என்ன அந்த பணம் எப்படி உருவாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா பணத்திடம் இருந்து தான் ரூட்செயில்டு குடும்பத்திற்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் வந்திருக்குது இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான பொருளாதார முறைமைகள் எல்லாமே ரூட்செயில்டு குடும்பமும் அதை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சமூகமும் உருவாக்குனது தான் அப்போ நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா பணம்னா என்ன அது எப்படி வந்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல பணம்ங்கிறது எப்படி உருவாகுது அது உருவாகிறதுல ரூட்செயில்டு மாதிரியான ஆட்கள் வந்து எவ்வளவு பெரிய பங்காற்றுறாங்க அதன் மூலமாக அவர்கள் எப்படி ஆற்றலை பெறுகிறார்கள் அப்படிங்கறத பத்தா விரிவா பார்க்க இருக்கோம் பணம்ன்ற ஒன்று எப்படி உருவானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வங்கின்ற ஒன்று எப்படி உருவானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ வங்கின்ற ஒன்று எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா வட்டிங்கிற ஒன்று எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் ஒரு சின்ன உதாரணம் சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாகிடும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ வங்கிங்கிறது ஒரு கோழின்னு வச்சுக்கோங்க அந்த கோழி போடுற முட்டை தான் வந்து பணம்னு வச்சுக்கோங்க அந்த கோழிக்கான தீவனம் தான் வட்டி ஆக வட்டி இல்லாமல் வங்கி இல்லை வங்கி இல்லாமல் பணத்தாள் இல்லை இப்படி தான் இது மூணும் இயங்கிட்டு இருக்கு இதுக்கான அந்த தொடர்பு எப்படி ஏற்பட்டது எந்த காலத்துலேருந்து இந்த வங்கி வட்டி பணம்ங்கிற ஒரு இயக்க முறை உருவானது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா இந்த கதை 5000 ஆண்டுகள் பழமையானது உலகத்தின் மிக மூத்த தொழில் அப்படின்னு நம்ம விவசாயத்தை சொல்றது உண்டு ஏன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து மனிதர்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கு உலகத்தின் இரண்டாவது மிக மூத்த தொழில் என்ன அப்படின்னு பார்க்க போனால் திருடுறது அதாவது ஒரு விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு தானியத்தையோ பழங்களையோ விளைவிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா திருடர்கள் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் இந்த விவசாயிகிட்டேருந்து திருடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 10,000 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு விவசாயி வந்து ஒரு 100 மூட்டை நெல் வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு திருடன் அவனுக்கு தேவையான நெல்னு பார்த்தா ஒரு 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் தான் அதிகபட்சமாகவே திருட முடியும் அப்போது ஒரு திருட்டு நடந்தால் கூட அந்த விவசாயியை அந்த திருட்டிலேருந்து மீண்டெழுந்துட முடியும் அப்படிங்கிறதுனால திருட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே அந்த காலத்தில் இல்லை ஆனால் சுமார் கிமு 3000ஆவது ஆண்டில் விவசாயிகள் வந்து இந்த நெல்லை எல்லாம் பணமாக மாற்றி சேமிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க அப்போ தங்கம்னா சேமிக்கிறதுக்கான ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு முறை உருவாகுது இப்போ ஒரு திருடன் ஒரு விவசாயிகிட்டேருந்து அந்த தங்கத்தை திருடுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த விவசாயியின் 10 வருட உழைப்பு வாழ்நாள் உழைப்பை ஒரு திருடனால ஒரே நிமிஷத்தில் திருடிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது அப்போ இதற்கு எதிராக என்ன பண்றது அப்படின்னு விவசாயி ஒரு பெரிய அச்சம் உருவாகுது ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய சமூகத்தில் நம்மள பெரும்பாலானவர்களுக்கு வந்து கான்கிரீட் வீடு இருக்கு சுட்ட செங்கல்ல கட்டப்பட்ட வீடு இருக்கு பெரும்பாலான வீடுகளில் ஒரு இரும்பு பீரோவோ அல்லது ஒரு இரும்பு பொட்டியோ இருக்கு அதுக்குள்ள நம்ம பொருள்லாம் வச்சு பூட்டி வச்சுக்கிறோம் ஆனா கிமு 3000ங்கிற ஆண்டை பாத்தீங்கன்னா அப்போ சுட்ட செங்கல் வீடுகள்ங்கிறது பெரிய அளவில் பயன்படுத்தப்படல எல்லாமே வெயிலில் வச்சு உருவாக்குன கற்களாக தான் இருந்தது அதை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது இரும்புங்கிற ஒரு உலோகமும் பயன்பாட்டுக்கல்ல இப்போ பொருட்கள்லாம் வந்து மரத்தால் இடங்கள்ல தான் அவங்க வச்சிருந்தாங்க அதை உடைக்கிறது திருடுறதுங்கிறது அவ்வளவு கடினமான வேலையாகவும் இல்லை அப்போ அவங்க சொத்துக்கள்லாம் ஒரே நொடியில களவு போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தது இதுக்கு எதிராக என்ன பண்றதுன்னு மக்கள் யோசிச்சு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க தங்கத்தையும் நகைகளையும் தரையில புதைச்சு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க உருவாக்குனாங்க இது மேம்போக்கா பாக்குறது கொஞ்சம் பாதுகாப்பானது மாதிரி தான் இருக்கும் இதுல நிறைய சிக்கல் இருந்தது என்னன்னா உதாரணத்துக்கு இவர் புதைக்கிறாரு புதைக்கிறத தூரத்துல இருந்து ஒருத்தர் ஒளிஞ்சு பாக்குறாருன்னா இவர் போன உடனே அவர் அதை எடுத்துக்கலாம் அவர் எடுத்துக்கிட்டார் இது என்னுடைய தங்கம் தான் அதை புதைச்சி வச்சவரால் நிரூபிக்கவே முடியாது அப்படிங்கிறது முதலாவது சிக்கல் ரெண்டாவது சிக்கல் என்னன்னா ஒரு பணக்காரர் இருக்காரு அவர் 10 இடத்துல புதைச்சி வைக்கிறாரு அப்படின்னா அதை அவர் மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எங்க எதை புதைச்சோங்கிறத அவருக்கு மறந்து போகலாம் ஒருவேளை புதைச்சோங்கிறதே கூட அவருக்கு மறந்து போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அப்போ ஒருத்தர் செல்வத்தை உருவாக்கினா கூட அவருடைய நினைவு குறைபாட்டால அந்த செல்வத்தை முழுவதுமா இழந்துடக்கூடிய ஒரு பெரிய அபாயம் இதுக்கு பின்னாடி இருக்கு இன்னொன்னு ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு காசு வேணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உடனே தோண்டி எடுக்க முடியாது ஏன்னா தரைக்கு கீழே இருக்குது நீ தோன்றதை பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் எல்லாரும் தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க ஆக யாருடைய கவனமே இல்லாமல் நள்ளிரவில் நீங்கள் ஏதோ திருட மாதிரி தான் உங்கள் சொந்த காசை நீங்களே எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதனால பணத்தை வந்து நேராக போய் வச்சுட்டு எடுத்துக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பான இடம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணமும் கிமு 3000ஆவது ஆண்டிலேயே மக்களுக்கு ஏற்படுது அப்போ மக்கள் தங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்கனவே ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க அந்த இடங்கள் என்னன்னு பார்க்க போனால்
கோவில்கள். இப்போ கோவில்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் தங்களுக்கு பிடித்த கடவுள்களுக்கு மக்கள் உருவாக்கின இடங்களாக மட்டும் இருந்தது. பின்வந்த காலங்களில் அந்த கடவுளுக்கு வந்து மக்கள் வந்து நன்கொடைகள் கொடுக்கறது, தானங்கள் கொடுக்கறதுங்கிறது, அப்புறம் அரசாங்க அலுவல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கோயிலில் நடந்தது. இதனால் கோவில்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு மிக்கவையாக பெரிய கட்டிடங்களாக வந்து கிமு 3000க்கு முன்னாடியே உருவாகியிருந்தது. அந்த பெரிய கட்டிடங்களில் எப்பயுமே மக்கள் நடமாட்டம் இருக்கும், அரசனின் ஆதிக்கமும் அங்கே இருக்குன்றதுனால அது ஒரு பாதுகாப்பான பகுதியாக இருந்தது. அப்போ மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க நகையை கொண்டு போயிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்து இந்த நகையை கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, நகையை கிறப்ப நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க, உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அந்த நகையை பயன்படாது, அதே சமயம் இங்கே இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும், நான் அவங்களை நம்புகிறேன் அப்படின்னு மக்கள் தான் முத முதல்ல கோயில்களுக்கு போயிட்டு அந்த நகைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில், அதாவது இது தொடங்கி ஒரு 200 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த நகையும் கோயில்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா யாருக்குமே வந்து நகை வைக்கிறதுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை. அப்போ கோயிலில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யார் யார் வந்து எவ்வளவு நகை கொடுத்தாங்கன்றதை எடை போட்டு எழுதி வச்சுக்கிறதுன்ற ஒரு முறை வருது. அப்புறம் கொஞ்ச காலத்தில் நீங்கள் மொத்தமாக நகையை வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தேவையானப்ப கொஞ்சம் நகையை எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டோன்றதை அப்புறம் மாற்றி எழுதிக்கலாங்கிற மாதிரியான நிறைய வசதிகள் வந்து அந்த கோயில்களில் செஞ்சு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா கம்ப்யூட்டரில் வந்து எல்லா கணக்கையும் நம்ம உள்ளிடுறோம். அதுக்கு முன்னாடி வந்து பேப்பரில் எழுதி வச்சுட்டு இருந்தாங்க. கிமு 3000வது ஆண்டு அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா பேப்பருங்கிற ஒன்றே கண்டுபிடிக்கப்படலை. அப்போ அவங்க எதை தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்குறப்போ கிமு 18வது நூற்றாண்டில் ஹெமுராபின்னு ஒரு அரசர் இருந்தார். அவர் காலத்தில் கோவிலில் எழுதப்பட்ட கணக்குகள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. எந்த வடிவத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னா களிமண் பலகைகள் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் கிடச்சிருக்கு. அப்போ களிமண் பலகையில் சின்ன சின்னதாக வந்து ஊசி மாதிரி ஆப்புகள் இருக்கும், அதை வச்சு எழுதினாங்க. அந்த எழுத்துக்கு முறைக்கு கியூனிஃபார்ம் அப்படின்னு பேர். அந்த கியூனிஃபார்ம் எழுத்து முறையில் உருவான களிமண் பலகைகளை பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து இவ்வளவு தங்க நகை வைக்கப்பட்டது, அந்த தங்க நகை எடுக்கப்பட்டதுன்ற ஒரு விவரம் இருக்கு. அது கூடவே இன்னொரு மிக முக்கியமான விவரமும் இருக்கு. ஏன்னா இப்போ கோவிலில் பூசாரிங்க இருக்காங்க, பொதுமக்கள் வந்து கொடுக்குற நகையை வாங்குறாங்க, வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, தொடைக்கிறாங்க, கணக்கு எழுதுறாங்க, இவ்வளவு வேலை பார்க்குறாங்க. இதன் மூலமாக பூசாரிகளுக்கு என்ன நடந்ததுன்னா பூசாரிகள் சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களாக மாறினார்கள். எப்படி மாறினாங்கன்னா இப்போ 100 பேர் வந்து ஒரு கோவிலில் அவங்க தங்கத்தை வச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 பேர் வந்து ஒரே நாளில் திருப்பி கேட்க போறதில்ல. 100 பேர் வைக்கிறாங்கன்னா ஒரு 10 பேரோ 20 பேரோ தான் வந்து அடுத்த மாதம் வந்து கேட்க போகிறாங்க. அப்போ மீதம் 90 பேருடைய நகை வந்து சும்மா தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த பூசாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க நம்பிக்கைக்குரிய நபர்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்குமான்னு கேட்குறப்போ இந்தாங்க இந்த கோவில்லேருந்து இந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கங்க, இந்த நகையை வச்சுக்கிட்டு நீங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கடனாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடனாக வாங்கினவருக்கும் ஒரு பொருள் கிடைக்குது, அவர் பயன்படுத்திட்டு திருப்பி கொடுத்துட்றாரு, வியாபாரமாக என்னமோ அதுலேருந்து அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. பூசாரிகள் வந்து சமூகத்தில் மதிப்பு மிக்கவங்கன்றதுனால அவங்களை ஏமாத்துற ஒரு தைரியமும் இல்லை. இந்த வகையில் பூசாரிகள் வந்து அவங்க சமூக செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த கடன் வசதி கிடைச்சிது. உங்களுக்கு உண்மையிலே தகுதி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த கடன் வசதியை பெற முடியும். அதாவது பூசாரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் தகுதி. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கடன் வசதி கிடைக்காது. அப்போ கடன்னா என்ன அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறாங்க. தங்களுக்கும் யாராவது கடன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கோயில்கிட்ட போயிட்டு சாதாரண பொதுமக்களால் கடன் கேட்க முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் கோவில் கொடுக்குற மாதிரியே நானும் தங்கத்தை கடனாக கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கும்பல் முத முதல்ல வர்றாங்க. அந்த கும்பல் என்ன சொல்கிறாங்கன்னா கோயில் பூசாரிகளுக்கு வந்து இதன் மூலமாக எந்த லாபமும் வேணாம், அவங்களுக்கு சமூக அந்தஸ்து மட்டும் போதும், ஆனால் எங்களுக்கு லாபம்ன்றது வேணும். அதனால் நீங்கள் எங்கள் கிட்டக்க 100 தங்கக்கட்டி வாங்கினீங்க அப்படின்னா கொடுக்குறப்ப ஒரு 105 தங்கக்கட்டியாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கும்பல் கிமு 3000த்தில் தான் தோன்றுறாங்க. அப்படி அந்த தோன்றுற கும்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் கிட்டக்க கடன் கொடுத்து அந்த கடனுக்கான வட்டியை வசூலித்து ஒரு பெரிய பணக்காரர்களாக உருவாக ஆரம்பிக்கிறார்கள். இப்படி உருவாகக்கூடிய பணக்காரர்களை வந்து அப்போ இருந்த சமூகம் எப்படி பார்த்தது அப்படின்னா திருடர்களாக பார்த்தது. இதுதான் நேரடியாக அப்போ இருந்த ஒரு செய்தி. நம்ம கொஞ்சம் இப்போ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கலாம், என்னங்க வட்டிக்கு கொடுக்குறதுன்றது ஒரு தொழில் தானே, அதை பண்ணுறவங்களை ஏன் திருடர்களாக பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவங்க அப்படி தான் பார்க்கப்பட்டார்கள். இந்த உலகத்தின் மிக மூத்த சட்டத்தை எழுதினவர் பாபிலோனிய அரசர் ஹெமுராபி அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து கிமு 18வது நூற்றாண்டில் ஆட்சி செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஹெமுராபி தன்னுடைய சட்டத்தில் வட்டிக்கு விடுவது என்பது மரண தண்டனைக்கு உரிய குற்றம், இந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எந்த ஒரு கனியும் காட்டப்படக்கூடாது அப்படின்னு எழுதியிருந்தார். ஹெமுராபியோட சட்டத்தை தான் பின் வந்த யூதர்களின் சட்டமும் பின்பற்றினது. அப்போ யூதர்களின் சட்டப்படியும் வட்டிக்கு விடுறதுங்கிறது மரண தண்டனைக்குரிய குற்றம் தான். பிறகு இதை பின்பற்றி தான் கிறிஸ்துவ சட்டங்கள் வந்தது. பிறகு இஸ்லாமிய சட்டங்களும் இந்த பின்னணியில் தான் வந்தது. அதனால் அனைத்து மதத்தினுடைய சட்டங்களும் இந்த வட்டி முறைக்கு எதிராக தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் கிபி 17வது நூற்றாண்டில் இங்கிலாந்தினுடைய சட்டத்தின் படி கூட வட்டிக்கு விடுவது என்பது மரண தண்டனைக்கு உரிய குற்றம்தான்.
வட்டி தொழில் அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு திருட்டு இல்லை, பித்தலாட்டம் இல்லை, அது வந்து ஒரு தொழில். அப்படி இருக்கிறப்போ அதற்கு எதுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் உள்ளே வரும். அதற்கு மிக பிரதானமான காரணம் என்னென்னா, வட்டி தொழில் எந்த இடத்துல ரொம்ப அமோகமாக நடக்குதோ அங்கே அந்த வட்டி தொழிலை தவிர வேறு எந்த தொழிலுமே நடக்காது. எப்படின்னா, இப்போ வட்டிக்கு கொடுக்குறவர் வந்து சும்மா கொடுக்க மாட்டார். உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, உங்களால் திருப்பி தர முடியுமா அப்படின்னு பார்த்தா கொடுப்பாரு. வட்டிக்கு வாங்குற நபர் ஒருவேளை அதை கொடுக்க முடியலை அப்படின்னா அவருடைய சொத்துக்கள்லாம் இழந்து அவர் அடிமையாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 100 தங்க காசு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்னொருத்தருக்கு வட்டிக்கு கொடுக்குறப்போ அதை வாங்குறவர் ஒவ்வொரு மாதமும் 5 தங்க காசை இவருக்கு கொடுத்துடணும். இவருக்கு வந்து ரொம்ப சேஃபு, இவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அந்த 100 தங்க காசை வாங்குறவர் உழைச்சி அந்த தங்க காசை பெருக்கி அதுலேருந்து ஒரு 5 தங்க காசை இவருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதா எடுத்துக்கணும்ன்றப்போ அவர் முன்னேறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா மாறிடுது. இந்த 5% வட்டிங்கிறது அவர் காலில் வந்து கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவரை பின்னோக்கி இழுக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை ஒரு கட்டத்தில் ஒரு மனசு சோர்ந்து என்னால் இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியலை அப்படின்னு விட்டுட்டாரு அப்படின்னா அந்த வட்டியில் முழுகி அவர் கடனாளியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. இப்போ வந்து பெரும்பாலான வங்கிகள் கடன் கொடுக்குறவங்க வந்து கூட்டு வட்டிங்கிற ஒரு முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த கூட்டு வட்டிங்கிற முறை மாதிரி ஒரு மனிதனை ஏழையாக்கக்கூடிய ஒரு முறை உலகத்திலே கிடையாது. ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இன்னைக்கு தேதிக்கு ஒரு 1 லட்சம் ரூபாயை 2 பைசா கூட்டு வட்டிக்கு யார்ட்டையாவது போய் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கிட்டீங்க, கையெழுத்து போட்டுட்டீங்க, நீங்கள் மறந்துட்டீங்க, 30 வருஷம் கழிச்சு அவரே இந்த மாதிரி நீங்கள் எந்த கடன் வாங்கினீங்க அப்படின்னு நிரூபிச்சிட்டாருன்னா நீங்கள் அவருக்கு எவ்வளவு பணம் திருப்பி தர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 லட்சம் ரூபா தான் வாங்குனீங்க, 30 வருஷம் ஆச்சு, வெறும் 2% கூட்டு வட்டி. கூட்டு வட்டினா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்குற தொகையோட வட்டிக்கும் சேர்த்து வட்டி போடுவாங்க. நான் அந்த மாதம் வட்டி கட்ட முடியலையா, அதை அசலில் சேர்த்து திருப்பி வட்டி போடுவாங்க, அதான் கூட்டு வட்டி. இங்கிலீஷில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போது வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு 2 பைசா கூட்டு வட்டி போட்டால் 30 வருஷத்தில் 12 கோடியே 40 லட்சம் ரூபாயை நீங்கள் திருப்பி தர்ற மாதிரி ஆகும். அப்போ உங்களால் திருப்பி தர முடியுமா? அப்போ நீங்கள் என்ன ஆவீங்க? கடனாளியே ஆவீங்க. இப்படித்தான் வட்டிங்கிற ஒரு முறை மிகப்பெரிய அளவில் மக்களை கடனாளியாக மாற்றுச்சு. இதை பார்த்து தான் ஹெமுராபி கொந்தளிச்சு இவங்களுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொன்னார். 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வட்டிக்குன்னு வாங்குறதுங்கிறது ரொம்ப மிக மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் கருதப்பட்டது. வட்டிக்கு விடுறவங்க பண்ணுறதும் தவறுன்னு தான் கருதப்பட்டது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா உலகத்தில் எல்லா நாடும் வட்டிக்கு கடன் வாங்குது, எல்லா பேங்க்கும் வட்டிக்கு கடன் கொடுக்குது. பெரும்பாலான சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தினரில் குறிப்பிட்ட மக்களை தவிர மிக பெரும்பாலான சமூகத்தினர் வந்து வட்டியை ஏற்றுக்கிட்ட மக்களை தான் இருக்கிறாங்க. அப்போது 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகின் மிக பெரும்பாலான பகுதிகளில் குற்றமாக கருதப்பட்ட ஒரு நடவடிக்கை, அதுவும் மரண தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்ட ஒரு நடவடிக்கை, இன்றைக்கி உலகத்தையே இயக்கக்கூடிய ஒரு விஷயமா எப்படி மாறிச்சு? இந்த மாற்றம் எப்படி நடந்தது அப்படி நம்ம பார்க்க போனோம்னா, கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சொல்லுவார், தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடான்னு. அந்த மாற்றம் தானாக நடக்கவில்லை, அந்த மாற்றம் நடக்க வைக்கப்பட்டது. அந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் தான் ரூச்செல்டு குடும்பத்தின் முன்னோடியாகவும் இருந்திருக்கிறார்கள். என்ன நடந்தது இந்த உலகத்திற்கு, தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்தில். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.